ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என்சிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 12வது பாடத்தில், 12வது வகுப்பில் வரக்கூடிய முதல் பாடம், தாவரங்களில் பால் மற்றும் பாலில்லா இனப்பெருக்கம் அப்படிங்கிற தலைப்பில் கடந்த வீடியோனுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதில் வரக்கூடிய வினாக்கள் என்னென்ன இருக்குது இந்த பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ பாடத்துக்கு போகலாம். இப்போ தழைவழி இனப்பெருக்கத்தினுடைய வகைகளில் இயல்பு வகை மற்றும் செயற்கை, அதாவது இயற்கை மற்றும் செயற்கை வகைன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அதில் இயற்கை வகைகள் தான் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அதனுடைய நன்மைகள் என்னென்ன, அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டோம். இது ஒரு 5 மதிப்பினாவில் கேட்கப்படும். இயல்பு தழைவழி இனப்பெருக்கத்தின் நன்மைகள் யாவை, அல்லது இயற்கை தழைவழி இனப்பெருக்கத்தின் நன்மைகள் யாவை அப்படின்னு சொல்லி இதில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இனப்பெருக்கத்திற்கு ஒரு பெற்றோர் மட்டும் போதுமானது, இதை பொறுத்தளவுக்கு ஒரு பெற்றோர் இருந்தாலே போதுமானது, அந்த தாவரத்தை நம்ம வந்து ஒரு பெருக்கமடைய செய்ய முடியும். தோன்றிய புதிய தாவரம் ஒத்த மரபு கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தாய் தாவரத்தினுடைய மரபு பண்பு மட்டும்தான் இதில் இருக்கும். அடுத்து சில தாவரங்கள் இது எளிதில் பரவுதலுக்கு உதவுகிறது, எடுத்துக்காட்டாக ஸ்பைனிஃபெக்ஸ் அப்படிங்கிறது. தோட்டக்கலை வல்லுநர்கள் விவசாயிகளுக்கும் இயல்பான தழைவழி இனப்பெருக்கம் செய்ய உதவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உறுப்புகளை பயிராக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மற்றும் பெரிய அளவில் தாவரங்களை அறுவடை செய்யவும் பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4 பாயிண்ட்டும் தான் நமக்கு வந்து இயல்பு வழி இனப்பெருக்கத்திற்கு நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த 4 பாயிண்ட்டையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான், வர வேண்டியது 5 மதிப்பெண் அல்லது 3 மதிப்பெண், 2 மதிப்பெண் எதில் வேணாலும் கேட்கப்படலாம். அடுத்தது இதனுடைய தீமைகள் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு தீமை மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, இதை மட்டும் தெரிஞ்சுங்க. அதாவது என்ன அப்படின்னாக்க, இது வந்து தாய் தாவரத்திலிருந்து பெறப்படக்கூடிய தாவர பகுதியை வந்து புதிய தாவரம் வளர்ப்பதுனால மரபணு ஒத்து தான் இருக்கும். அதனால் இங்கே வந்து மரபணு சார் வேறுபாடு காணப்படுவதில்லை, இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதுதான் ஒரே தீமை. மற்றபடி இது இயற்கை முறைங்கிறது வந்து அந்த தாவரத்தினுடைய பெருக்கமடையக்கூடிய இயற்கை வழி. அடுத்தது செயற்கை முறைகள்னு ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செயற்கை முறை என்பது பார்த்திங்கனாக்க, இயல்பு தழைவழி இனப்பெருக்க முறைகளை தவிர, அதாவது வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை துறையில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டே ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா, இந்த தாவரத்தினுடைய பகுதியை எடுத்து இது வந்து தழைவழி இனப்பெருக்கம் தான், ஆனால் செயற்கை முறையில் செய்கிறது, தாவர உறுப்புகளை பயன்படுத்தி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு முறை, இதுதான் வந்து செயற்கை இனப்பெருக்க முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது செயற்கை இனம், இதில் சில செயற்கை இனப்பெருக்க முறைகள் வந்து மனிதர்களால் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த பாரம்பரிய முறை அப்படின்னு சொல்கிறது தான், கன்வென்ஷனல் மெத்தட்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு முருங்கை இருக்குன்னா முருங்கையினுடைய கிளையை வந்து வெட்டி கொண்டு வந்து வைப்பது, அல்லது வந்து 2 ரோஜாக்கள் இருக்குன்னா ரோஜாவை வந்து கட் பண்ணி வைக்கிறது, அல்லது வந்து வேறு ஒரு தாவரத்தை எடுத்து வந்து, இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா செயற்கை முறை, செயற்கையாக நம்ம வந்து பதியம் போடுதல் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நம்ம வந்து இயற்கையெல்லாம் நடத்திட்டுருக்கோம். அது வந்து பாரம்பரியமாக நடத்தக்கூடியது கன்வென்ஷனல் மெத்தட் அப்படிங்கலாம். அதே அண்மை காலத்தில் பார்த்திங்கனாக்க, குறைந்த நேரத்தில் கூடுதலான எண்ணிக்கை தாவரங்களை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய தாவரங்களை உருவாக்குறாங்க. அந்த முறைக்கு என்ன பேர் அப்படின்னா, நவீன முறைகள் அல்லது மாடர்ன் மெத்தட்ஸ் அப்படிங்கிறாங்க. அண்மை காலங்களில் குறைந்த நேரத்தில் கூடுதலான எண்ணிக்கையில் தாவரங்களை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. என்ன, திசு வளர்ப்பு தான். ஸோ அந்த முறைக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நவீன முறைகள் என்று அழைக்கப்படுது. அடுத்தது பாரம்பரிய முறை, நவீன முறை, இரண்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த பாரம்பரிய முறையில் என்னென்ன முறைகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முக்கியமான நடைமுறைகள் நம்ம பின்பற்றிகிட்டு இருக்கிறோம். அது தோட்டக்கலைத்துறையில் இல்லைனாலும் பொதுவாக நாமும் பயன்படுத்தக்கூடியதுதான். போத்து நடுதல் 1, 2 ஒட்டுதல் பதியம் போடுதல். இந்த போத்து நடுதல் பதியம் போடுதல் என்றால் நம்மளே பண்ணிகிட்டு இருக்கோம். தோட்டக்கலைத்துறையிலேருந்து அந்த ஒட்டுதல் இதெல்லாம் செய்வாங்க, அது சில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. முதல்ல போத்து நடுதல் அப்படின்னாக்கா, ஒரு கிளையை வந்து வெட்டியிருந்த, இப்போ முருங்கை இருக்குன்னா முருங்கையினுடைய கிளையை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி கொண்டு வந்து நம்ம மண்ணில் வச்சு வளர்க்கக்கூடியது, அதுதான் போத்து நடுதல் அப்படின்னு சொல்லலாம், கட்டிங் அப்படின்னு பேர். இந்த முறையில் பார்த்திங்கனாக்கா, பெற்றோர்கள் வந்து பெற்றோர் தாவரத்தினுடைய
வேர், தண்டு, இலை இந்த மாதிரியான பாகங்களை எடுத்துகிட்டு வந்து போத்துகளாக பயன்படுத்தப்படுகிறது. பெற்றோர் தாவரத்தினுடைய வேர், தண்டு மற்றும் இலை இவைகள் தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பாகங்களை என்ன பண்ணால் வெட்டிய பகுதியிலே தகுந்த ஊடகத்தில் வைத்த பின் புதிய தாவரம் உருவாகிறது. இது வேர்களை உருவாக்கி புதிய தாவரமாக வளர்கிறது. பயன்படுத்தப்படும் பாகத்தின் அடிப்படையில் வேர் போத்துக்கள், தண்டு போத்துக்கள். வேர் போத்துக்கள் ஒன்று, இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மேலசுங்கிறது. ரெண்டாவது தண்டு போத்துக்கு, இது ஒன்று, இது வந்து ரெண்டுன்னு வச்சிங்க. தண்டு போத்துக்கு எடுத்துக்காட்டு ஹைபிஸ்கஸ், நம்ம வந்து செம்பருத்தி வந்து கட் பண்ணி தான் வைக்கணும். தண்டு போத்துக்கு எடுத்து பொகைன் வெள்ளா, முருங்கை, முருங்கை மரம், பொகைன் வெள்ளான்னா நம்ம காகித பூங்கல். அதுமாதிரி இலையை பொறுத்தளவுக்கு நமக்கு தெரியும் இந்த பிரையோஃபில்லம் அப்படிங்கிறது தான் நமக்கு பொதுவாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் கட் பண்ணி கொண்டாந்து வைக்கிறதுல. போத்துக்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் இலை போத்துக்களுக்கு வந்து பிக்னோனியா, பிரையோஃபில்லம் அப்படின்னு சொல்லி இது மூன்று வகை. ஸோ வேர், தண்டு, இலை மூன்றுக்குமே எடுத்துக்காட்டு கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து அவைகள் என்ன பண்ணலாம், ஒரு மார்க்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது வேர் போத்தியது, தண்டு போத்தியது, இலை போத்துக்கள், இது அதுக்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்தது ரெண்டாவது முறை அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுதல், ஒட்டுக்கட்டுதல், கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராஃப்டிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா இரண்டு வெவ்வேறு தாவரங்களின் பாகங்களை இணைக்கப்பட்டு அவை தொடர்ந்து ஒரே தாவரமாக வளர்கின்றது. ஒட்டுதலை பொறுத்தளவுக்கு ஒட்டுதல் அப்படின்னாக்கா இரண்டு வெவ்வேறு தாவரங்களை, தாவரங்களுடைய பாகங்கள் இணைக்கப்பட்டு அவை தொடர்ந்து ஒரே தாவரமாக வளர்க்கக்கூடிய முறைக்கு தான் வந்து ஒட்டுதல் அப்படின்னு பேர். இந்த இரண்டு தாவரத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து வேர்க்கட்டை பயன்படுத்தப்படும். இது வந்து தரையுடன் தொடர்புடையதாக இருக்கும். அதனுடைய ஒட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடியது தண்டு பகுதியானது, அதுக்கு பேர் ஒட்டுத்தண்டு என்று பெயர். இது வேர்க்கட்டைக்கு வந்து ஸ்டாக் என்றும் ஒட்டுத்தண்டுக்கு வந்து சியான் என்றும். வேர்க்கட்டை ஸ்டாக்கானது எப்பொழுதும் மண்ணில் புதைந்து இருக்கக்கூடியது, வேர் வந்து தரையுடன் தொடர்புடையதாக இருக்கும். இந்த ஒட்டுத்தண்டு மட்டும் நாம் எதை இணைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த தாவர பகுதியை வந்து இதில் இணைப்பது, இதுக்கு பேர் சியான் என்று அழைக்கப்படுது. ஸோ இதை வந்து ஒரு மார்க்கில் கேட்கலாம். இது எந்தெந்த தாவரத்தில் இந்த மாதிரியான ஒட்டுதல் இருக்குது அப்படின்னா எலுமிச்சை, மா மற்றும் ஆப்பிள் இவைகள்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஸோ ஒட்டுதலுக்கு எடுத்துக்காட்டுகள் எலுமிச்சை, மா மற்றும் ஆப்பிள். நான் வச்சிங்க ஒரு மதிப்பெண் வேணாம். அதுமாதிரி வேர்க்கட்டை மற்றும் ஒட்டுத்தண்டு இடையே இணைக்கப்படுதல் எவ்வாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல்வகை ஒட்டுதல் முறையை வச்சுருக்கிறாங்க ரெண்டிங் ஒட்டுவதற்கு. அதில் என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மொட்டு ஒட்டுதல், அடுத்தது அணுகு ஒட்டுதல், நா ஒட்டுதல், நுனி ஒட்டுதல், ஆப்பு ஒட்டுதல் என்று மொத்தம் ஐந்து வகைகள் காணப்படுகிறது. மொட்டு ஒட்டுதல், அணுகு ஒட்டுதல், நா ஒட்டுதல், நுனி ஒட்டுதல் மற்றும் ஆப்பு ஒட்டுதல். இது படத்துடன் விளக்கத்துடன் இருக்குங்க, நம்ம பார்க்க போகிறோம். முதல் வகையானது மொட்டு ஒட்டுதல். மொட்டுனா பட்டு, பட் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வேர்க்கட்டையில் முதல்ல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு டீ வடிவ கீறலை ஏற்படுத்தி பின்பு மரப்பட்டையை சிறிது தூக்கி அந்த இடைவெளியில் அந்த சிறிய கட்டையில் இந்த எந்த மொட்டை வந்து நான் இணைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கீறலுக்கு இடையில் வைத்து அவைகளை என்ன பண்ணணுனாக்கா ஒரு டேப்பை போட்டு ஒட்டிடணும். அதுக்கு பேர் தான் மொட்டு ஒட்டுதல்னு பேர். அந்த செய்முறை விளக்கம் வந்து இந்த படத்தில் நான் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இது ஒரு வேர்க்கட்டை, இதில் பார்த்தீங்கன்னா டி வடிவ கட்டிங் போட்டிருக்காங்க. அதில் வந்து அந்த கட் பண்ண பிறகு அந்த மேல் பட்டையை லேசாக தூக்கி விட்டு அதில் வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா அந்த எந்த முட்டை வந்து ஒட்டுன்னு நினைக்கணுமோ அதை மேலே வைத்து அது மேலே ஒரு டேப்பை போட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஒட்டிடுறாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முட்டானது அதில் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இதுக்கு பேர் வந்து மொட்டு ஒட்டுதல் அப்படின்னு பேர். அதுக்கடுத்த வகையை பார்க்குறீங்க, மொட்டு ஒட்டுதலுக்கு அடுத்தது அணுகு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அணுகு ஒட்டுதல் அப்ரோச் கிராஃப்டிங்னு பேர். அப்ரோச் கிராஃப்டிங்கில் பார்த்தீங்கனாக்கா வேர்க்கட்டை, ஒட்டுத்தண்டு இரண்டுமே
வேர் ஊன்றியுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இரண்டு தாவரமும் மண்ணில் வேர் ஊன்றி இருக்கும், இரண்டு தாவரங்களும் மண்ணில் வேர் அருகருகே இணைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு அதனுடைய தாவரத்தினுடைய பாகங்கள் மட்டும் இணைக்கப்படும், தாவரத்தினுடைய பாகங்கள் மட்டும்தான் இணைக்கப்படும். வேர்க்கட்டையானது ஒரு தொட்டியிலும், அதேமாதிரி இதனுடன் ஒட்டுத்தண்டானது மிக நெருக்கமாக கொண்டு வரப்படுகிறது. இரண்டும் ஒரே அளவு தடிப்புடையதாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். எதை எதெல்லாம் இணைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ரெண்டு தாவரத்தினுடைய அந்த கிளைகள் ரெண்டும் ஒரே தடிப்புடையதாக இருக்கணும். இரண்டிலும் ஒரு சிறிய சீவல் ஏற்படுத்த வேண்டும். அதாவது வந்து அதனுடைய தோலை வந்து அதாவது வந்து கத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா சிறிய சீவல் ஏற்படுத்தி அதில் வந்து அந்த பகுதியை வந்து தோலை நீக்கிறோம். இரண்டையும் அந்த தோல் நீக்கப்பட்ட இரண்டு பகுதியும் ஒன்றாக இருக்க மாதிரி என்ன பண்ணோம், இரண்டின் வெட்டப்பட்ட பரப்புகளும் ஒன்றை ஒன்று நெருக்கமாக கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்டு ஒரு டேப்பினால் சுற்றப்படுகின்றன்னு கொடுத்துருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து அதை வந்து சுற்றி வைக்கிறோம் அப்படின்னாக்கா இதை வந்து ஒன்றுலேருந்து நாறு வாங்க பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கட்டையினுடைய நுனியில் ஒட்டுத்தண்ணுடைய அடியும் நீக்கப்பட்டு அது வந்து என்ன ஆகுனா தனி தொட்டியில் வளர்க்கப்படுகின்றன. இதுக்கு வந்து நம்ம படம் விளக்கப்படம் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் அணுகு ஊட்டுதல் அப்படிங்கிறது. இந்த அணுகு ஊட்டுதல் முறையில் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து வேருடைய தாவரம், எந்த தாவரத்தை அது கூட இணைக்கணும்னு நினைக்கிறோமோ இதுவும் வேருடைய தாவரம், இரண்டையும் இணைக்கப்பட்டது இங்கே பாருங்கள். அதனுடைய தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தோலானது நீக்கப்பட்டு ரெண்டிலையும் சமமான அளவில் இருக்கிற போது ரெண்டையும் ஒன்று ஒன்று நீக்கப்பட்ட அந்த பகுதிகளான ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு ஒரு டேப்பினால் கட்டப்படுகிறது. இது ஒன்றிலிருந்து நான்கு வாரங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதை வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அவைகளானது ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். அப்போ அதன் பிறகு நீங்கள் வந்து அவைகளை வந்து துண்டித்து எதை வந்து வளர்க்க வேண்டும் எதோடு இணைக்க வேண்டும் நினைச்சிங்களோ அதோடு வளர விடலாம். அதை வந்து துண்டிப்பதன் மூலமாக இந்த முறைக்கு அணுகு ஊட்டுதல் அதாவது அப்ரோச் கிராட்டிங் ரெண்டும் சமமான அளவில் இணைந்து உருவாகக்கூடிய ஒரு மெத்தட் அப்படிங்கிறோம். இதுக்கு அடுத்த மெத்தடை வந்து நா ஊட்டுதல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த நா ஊட்டுதலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டங் கிராஃப்டிங் சொல்கிறாங்க. இந்த டங் கிராஃப்டிங்கில் என்ன அப்படின்னாக்கா ஒரே பருமனுடைய ஒட்டுத்தண்டு வேர்க்கட்டை சாயவாக வெட்டி ஒட்டுத்தண்டை வேர்க்கட்டையும் டேப் பயன்படுத்தி ஒட்ட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்டு எந்த ரெண்டு தண்டையும் வந்து இணைக்கிறோமோ அதை வந்து சாயவாக கட் பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த படத்தில் விளக்கப்படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அது நா ஒட்டுதல் அப்படிங்கிறது. இந்த நா ஒட்டுதலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியானது வேர்க்கட்டை பகுதி இதில் அடுத்தது இது வந்து வேர்க்கட்டை இது வந்து தண்டுக்கட்டை இந்த பகுதியானது எவ்வாறு வெட்டப்பட்டிருக்கு பாருங்கள் சாயவாக வெட்டப்பட்டிருக்கு. அவை இரண்டையும் இணைத்து டேப் போட்டு கட்டி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்திரும். நம்ம விரும்பிய தாவரத்தை இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது வந்து விரும்பிய தாவரம் சிறப்பு பண்புகளை பெற்றிருக்கும். அதை இங்கே கொண்டு வந்து இணைக்கும் பொழுது ரெண்டு தாவரம் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. இதுக்கு பேர் வந்து நா ஒட்டுதல் அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்த ஒட்டுமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நுனி ஒட்டுதல் அதாவது கிரவுண்ட் கிராஃப்டிங் அப்படின்னு பேர். இது வேர்க்கட்டை அளவில் பெரியதாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதில் இணைக்கக்கூடிய தண்டுக்கட்டையானது ஒட்டுக்கட்டைகளை ஆப்பு வடிவத்தில் வெட்டப்படுவது அதை முக்கியமாக கவனிக்கணும். அந்த அடியில் இருக்கக்கூடிய கட்டை வேர்க்கட்டை ஸ்டாக்குங்கிறத பெரிய அளவில் இருக்கும் பொழுது விட்டம் அதிகமாக இருக்கும்போது அதில் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு ஆப்பு வடிவம். இப்போ வந்து அந்த மர ஜாமான்கிற வேலை செய்யலாம் பார்த்திங்களா அந்த மரத்தை பிளப்பதற்கு ஒரு சிறிய ஆப்பு வடிவத்தில் ஒரு இது வச்சுருப்பாங்க அதை வைத்து தான் பிளப்பாங்க. அதேமாரி வடிவத்தில் செருப்பணும். வேர்க்கட்டையில் உண்டாக்கப்பட்ட பிளவில் அல்லது பள்ளத்தில் செருகப்படுகின்றன அந்த ஒட்டு கட்டைகள். இவை நிலையான ஒட்டுதல் மெழுகு பயன்படுத்தி நிலைநிறுத்தப்படுகிறது. ஒட்டுதல் மெழுகுனா வேக்சின் அது மேலே வந்து ஒரு வேக்ஸை போட்டு ஒட்டிடுறாங்க அல்லது டேப்பை போட்டு கட்டிடுறாங்க. இந்த மெத்தடுக்கு வந்து நுனி ஒட்டுதல் அல்லது கிரவுண்ட் கிராஃப்டிங்னு பேர். இதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் நுனி ஒட்டுதல். இந்த நுனி ஒட்டுதலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு ஆப்பு வடிவத்தில் ஒரு கட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஆப்பு வடிவத்தில் கட் பண்ணி இந்த ஒட்டுத்தண்டு இது தான் இது வேர்க்கட்டை இதை கொண்டாந்து இதில் வந்து இணைக்கிறாங்க. அப்போ இது இணைத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே வேர்க்கட்டையில் எத்தனை தண்டுகள் ஒட்டப்பட்டிருக்குன்னு பாருங்கள் இந்த ஆப்பு வடிவத்தில். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு வேர்க்கட்டையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தாவரங்களை உருவாக்க முடியும் இந்த நுனி ஒட்டுதல் அல்லது கிரவுண்ட் கிராஃப்டிங் மூலமாக.
அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது ஆப்பு ஒட்டுதல், அதாவது வெஜ் கிராஃப்டிங். இம்முறையில் வேர்க்கட்டையில் துளை அல்லது மரப்பட்டையில் வெட்டு ஏற்படுத்தப்படுகிறது. ஒட்டுத்தண்டின் குச்சிக்கிளையை அதில் சொருகி செய்து உறுதியாக இணைத்து இரண்டினையும் கேம்பியும் இணைக்கப்படுகிறது. இங்கே வந்து ரெண்டனுடைய கேம்பியும் இணைகிறது, அதுதான் முக்கியம். ரெண்டனுடைய கேம்பியும் இணைக்கப்படுகிறது. இந்த மெத்தட் இணைக்கப்படுறதுனால கேம்பியங்கள் ஒன்றாக சேருது அப்படிங்கிறாங்க. அந்த மெத்தடை இங்கே பார்க்குறீங்க. இதுதான் வந்து ஆப்புடைய பாருங்கள். இது வந்து நடுவில் ஆப்பு வடிவத்தில் இது பண்ணுறது. இதில் அந்த வேர்க்கட்டையில் இந்த வேர்க்கட்டையில் எப்போ வந்து தண்டு கட்டையை வந்து இணைக்கிறாங்கன்னு பாருங்கள். அதன் பிறகு ஒரு இதை போட்டு ஓட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேம்பியும் இணையணும், இணைந்து ரெண்டுமே ஒன்றாக வளரக்கூடியது. இது ஒரு மெத்தட். மொத்தம் இந்த ஒட்டுதலில் ஐந்து வகையில் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகை என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.